நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் எங்க இருக்கு இப்போ கவலை எங்க இருக்கு புத்தி எல்லா புத்திக்கும் எல்லா நாலேஜுக்கும் எல்லா புத்திக்கும் எல்லா புத்திக்கும் எல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பாஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் கவலை எங்கே இருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே இருக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் இருதயனா என்ன சிந்தைனா என்ன உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் இருதயங்கிறது கிரேக்க வார்த்தை கார்டியா அதில் இருந்தால் கார்டிக நம்ம சொல்கிறோம் இந்த சின்ன இருதயம் அல்ல இங்கே இருதயங்கிறது வேறு ஏதோ அந்த காட்டு உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் சிந்தைங்களுங்கிறதுக்கே நொயிமா நொயிமா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு பிரியமானவர்களை கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அநேக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக கூட நான் சொன்ன இந்த சிந்தையை பற்றிலாம் அவங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு மேனட் ஐகோட்டோமி பி மனிதன் ஒரு முக்கூட்டு பரிமாணம் உள்ளவன் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான ஆவிக்குரிய உளவியல் சார்ந்த நம்முடைய அறிவுக்கும் வாழ்க்கைக்கும் தேவையான ஒரு தேவ செய்தி நல்ல கவர்னிங்க ப்ளீஸ் பே தி அட்மோஸ்ட் அட்டென்ஷன் எவ்வளவு நல்லா கவனிக்க முடியுமோ அவ்வளோ கவனிங்க மனிதன் ஒரு முக்கூட்டு பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம பார்க்குறது அந்த இந்த சரீரம்னு வச்சுக்கோங்க மனிதனுடைய சரீரம் இந்த பாடியை தான் நம்ம பார்க்குறோம் திஸ் இஸ் விசிபிள் பார்ட் ஆஃப் மேன் ஆனால் இந்த சரீரம் இல்லை இந்த சரீரத்துக்குள்ள இந்த மனுஷன் இருக்கிறான் இதை நம்ம சரீரம்னு சொல்கிறோம் இதை நம்ம சோல்ன்னு சொல்கிறோம் ஆத்மா அதான் இந்தியில் ஆத்மி அப்படின்னு சொல்கிறோம் இந்த சோலுக்கு உள்ள கிரேக்க சொல் சுக்கி இந்த சுக்கிங்கிற கிரேக்க சொல்ல இருந்தால் சைக்கி சைக்காலஜி சைக்காட்ரி இப்படிப்பட்ட சொற்கள்லாம் வருது இந்த சோல் தான் நம்ம பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுது சைக்காலஜி இஸ் எ சப்ஜெக்ட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் சைக்காலஜி இஸ் அ ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் அவன் ஏன் சிரிக்கிறான் அவன் ஏன் அழுறான் ஏன் அந்த ஆளை பார்த்த உடனே ஓடி போகிறான் ஏன் இந்த ஆளை பார்த்தோன்னே அவன்கிட்ட ஓடிவாரான் ஏன் கோவப்படுறான் இப்படி நம்முடைய பிஹேவியர் ஒவ்வொன்றையும் ஏன் என்ற கேள்விக்கு பதில் சொல்றதா நம்முடைய நடத்தை அதான் சைக்காலஜி அவன் ஏன் சிரிக்கிறான் அதுக்கு ரீசன் சொல்ல முடியலை அவன் ஏன் அழுறான் அதுக்கு ரீசன் சொல்ல முடியலைன்னா இஸ் அ சைக்கிக் பேஷண்ட் அவன் சைக்கிக் பேஷண்ட் அவன் பிஹேவியரை ஏன் என்று சொல்ல முடியல முடியலை வென்பிஆர் அநேபிள் டு ரேஷ்னலைஸ் இஸ் பிஹேவியர் ஹீஸ் அ சைக்கிக் பேஷண்ட் சைக்காட்ரிக் அவனை ட்ரீட் பண்ணுறவன் சைக்காட்ரிஸ்ட் அப்போ இந்த இது எல்லாமே இந்த சோலை சேர்ந்தது இந்த சோலுக்குள்ள பிரியமானவர்கள் நம்ம பைபிள் மாத்திரம் அதை டிஃபைன் பண்ணுது ஸ்பிரிட்னு ஒரு காம்பனெண்ட் இருக்கு ஆவி ஆத்மா சரீரம் அப்படின்னு சொல்கிறோம் பிரியமானவர்களை நம்ம பார்க்கறது இந்த பாடியை தான் பார்ப்போம் கொஞ்சம் அவங்களோட பழக 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 அவங்க சோல் நமக்கு புரியும் அவங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குது அவங்க சோல் புரியும் ஆனால் ஸ்பிரிட் நமக்கு ரொம்ப டீப்பாக போனால் தான் அவனுக்குள்ளே என்ன ஸ்பிரிட் இருக்குது அவனுடைய ஸ்பிரிட் எப்படி இருக்குது ஆவியில் கலங்கினார் ஆவியில் கோபம் கொண்டார் ஆவியில் ம கழி கூர்ந்தார் பயத்தின் ஆவி வேசித்தனத்தின் ஆவி இந்த ஆவியில் லாசூசி ஆனால் ஆண்டவர் ஆரம்பிக்கிறது இந்த ஆவியில் தான் ஆரம்பிக்கிறார் நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்ம சோலோ நம்ம பாடியோ மாறுறது இல்லை நம்ம ஸ்பிரிட்டில் ஆரம்பிக்கும் எல்லாத்தையும் ரொம்ப விலைக்கு சொல்ல நேரம் இல்லை அந்த ஸ்பிரிட் இன்ஃப்ளூன்ஸ் நம்முடைய தாட் ப்ராசஸை பா தொடரும் நம்முடைய மனம் புதிதாகிறதுனால நம்ம ரூபம் மாற ஆரம்பிக்கும் ஆவி தேவன் நம்ம ஆவியோடு கம்யூனிகேட் பண்ணுவார் நம்ம ஆவி நம்முடைய ஆத்மாவை தொடும் நம்ம ஆத்மாவை தொடும்போது நம்ம ட்ரெஸ்ஸிங் நம்ம ஹேர் ஸ்டைல் நம்ம பிஹேவியர் நம்ம ஸ்மைல் நம்ம பிஹேவியர் எல்லாம் தான் மனம் புதிதாகிறதுனால நம்ம ரூபம் மாற ஆரம்பிக்கும் இப்போ இன்றைக்கு இந்த சோலை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சோலில் நிறையா காரியங்கள் இருக்குது இதை சோல்னு வச்சுக்கோங்க நம்ம பைபிளில் பார்க்குறோம் உன் முழு ஓடும் சில வசனத்தை வாசிப்போமே உங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் வாசிங்க மற்ற இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு முழு இருதயம் இப்போ இந்த இருதயம் இருதயம் சொல்கிறது ஹார்ட் இந்த இருதயம் எங்கே இருக்கு இந்த சோலுக்குள்ளே இருக்கு இந்த ஹார்ட்னு ஒரு பகுதி இருக்குது இந்த ஹார்ட்டுங்கிறது தான் இந்த சீட் ஆஃப் எமோஷன் சீட் ஆஃப் எமோஷன் ஒரு உணர்ச்சிகளினுடைய இருப்பிடம் அப்படின்னு சொல்லலாம் இதை சீட் ஆஃப் எமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாய் அப்புறம் மனசுங்க ஒன்று சொல்லியிருக்கு இந்த மனசும் எங்கே இருக்கு இந்த சோலுக்குள்ளே தான் இருக்கு ஹார்ட்டும் சோலுக்குள்ளே இருக்கு மைண்டும் சோளுக்குள்ள இருக்கு பிரியமானவர்களே இதை பற்றி அதே பகுதியை மார்க் பன்னெண்டு முப்பது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு முழு மனதோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் இது என்ன செய்யும் நம்முடைய சரீரத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்ப நம்ம முழு பலத்தோடு செய்ய ஆரம்பிச்சோம் இந்த முழு இருதயம் முழு மனம் முழு பலம் பலத்தோடு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் லூக்கா எழுதும்போது கொஞ்சம் வித்தியாசமாக எழுதுறாரு பாருங்க லூக்காவில் பார்க்குறோம் லூக்கா பத்து இருபத்தி ஏழு எவர் உன் தேவனாக கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு ஆத்மாவோடும் பலத்தோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூடும் அந்த மனசுங்கிறதுக்கு பதிலாக அவர் சிந்தை அப்படின்னு சொல்றாரு இல்லைன்னா நம்ம இன்னொரு பேர சேர்க்கலாம் தாட் நம்முடைய சிந்தனை ஓட்டம் நம்முடைய தாட் ப்ராசஸ் இது எல்லாமே ஒன்றுக்கு வந்து வித்தியாசமானது நம்முடைய இந்த சோலில் நம்முடைய நாலேஜ் சோலில் தான் இருக்குது இது எங்கள் அப்பா இது எங்கள் அம்மா இப்போ பார்க்குறோம் அப்பா வராரு அப்பா வராருன்னு ஒரே ஆசையாக இருக்குது என் சோலுக்கு தெரியாது அப்பா 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 நான் ஓடிப்போர் அப்பா வாங்க பாங்குறோம் அங்கே ஒருத்தர் வராரு ஐயோ அவர் எனக்கு பிடிக்காது அவரை ஐயோ அந்த மனுஷன் வராப்பா பேர் அவர் வராது அப்போ என் சோலில் அந்த நாலேஜ் இருக்குது அது எங்கள் அப்பா அப்பான்னு போய் அப்பா ஹெல்ப் பண்ணணும் ஐயோ இந்த மனுஷன் அட்வொக்கேஜ் விலைக்கு போயிடணும் இது என் பைக்கு இது இவங்க பைக்கு எல்லாம் நாலெட்ஜ் அந்த நாலேஜ் இந்த சோலில் தான் இருக்குது இந்த சோலில் தான் வில் பவர் இருக்கு அதான் நம்ம பிஹேவரா நான் கோயிலுக்கு போயே ஆவேன் என்னுடைய வில் பவர் லெட் கம் மே உருண்டாது போயிடுவோம்ப்பா என்ன வேணாலும் வரட்டும் அப்போ அதை நம்ம பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுது பிரியமானவரில் ஒரு வருஷம் நம்ம அண்ணா நகர்களுக்கு நைன்டீன் நைன்டின்னு நினைக்கிறேன் நைன்டி ஆர் நைன்ட்டி ஒன் பயங்கர வெள்ளம் வந்துடுச்சு அப்போ நம்ம அண்ணாநகர் சபை அங்கே அந்த வீடு வரைக்கும் உள்ள தண்ணி வந்துடுச்சு வெளியே பைக் எடுக்க முடியலை ட்ராவல்ஸ்க்கு ஃபோன் பண்ணால் ஊரெல்லாம் வெள்ளம் அதனால் கார் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் கொரட்டூரில் ஒரு ஹவுஸ் ப்ரேயர் மீட்டிங் அப்போ தான் நியூஸ் வருது கொரட்டூரில் அங்கே ஒரு அந்த ஏரி உடஞ்சி பயங்கரமான வெள்ளை பெருக்கு அந்த செஸ் பூல் ஓப்பன் ஆகி ஒரு நாட்டில் விழுந்து செத்து போயிட்டான் கொரட்டூரில்ங்கிற நியூஸ் வந்துகிட்டு இருக்கு அன்னிக்கு ஒரு மீட்டிங் போடணும் ஒரு ஹவுஸ் ப்ரேயர் மீட்டிங் மழை நிற்கலை வேஷ்டி கட்டினேன் வேஷ்டியை மடித்து கட்டினேன் பைபிளில் ரெண்டு பிளாஸ்டிக் கவரில் வச்சேன் ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு பேக் பண்ணி இன்னொரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு பேக் பண்ணிட்டேன் தலையில் அப்படி தூக்கி வச்சேன் வேஷ்டியை மடித்து கட்டினேன் நடந்து போனேன் அண்ணா நகரிலேருந்து குரட்டூர் இருக்குது அது என்னது அதுக்கு பேர் தான் வில் பவர் என் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுது போகும்போது நினச்சிட்டு போகிறேன் ஒருத்தர் கூட வர மாட்டாங்க சரி நம்ம போகணும் போயிடுவோம் நம்ம போகணும் போயிடுவோம் நான் போகிறேன் போனால் அந்த வீட்டில் ஃபுல் ஆட்கள் வந்துருந்தாங்க சிலதை செய்யணும்னு நினச்சா தலைகளை நின்னது செய்திருவோம் அந்த வில் பவர் நம்ம பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுற எல்லாம் அந்த சோலில் தான் இருக்குது எல்லாம் அந்த சோலில் தான் இருக்குது பிரியமானவர்களே நாலேஜ் சோலில் இருக்குது மைண்டு ஹார்ட்டு தாட் ப்ராசஸ் பிரியம்மா என்ளை எல்லாம் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஐ லைக் திஸ் எனக்கு இது விருப்பம் ஐ டோன்ட் லைக் திஸ் எனக்கு மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஐ லைக் மேத்தமேட்டிக்ஸ் நிறைய பேருக்கு மேத்ஸ் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஐ லைக் மேத்ஸ் ஐ ஐ டோன்ட் லைக் தேட்ஸ் லைக் டிஸ்லைக் இப்படி எல்லாமே நம்ம சோல் இதுதான் நம்முடைய ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா கூட இதனுடைய இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியும் குறிச்சிக்கோங்க வீட்டில் போய் மெடிடேட் பண்ணி பாருங்க தேவனுடைய வார்த்தையான ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இதே பெரிய இந்த பெரிய சோழர் இது ஆக்சுவலாக டிஸ்ட்ரக்ஷன் லைஃப் ரொம்ப ஷார்ப்பாக அது என்ன பண்ணுதான் கருக்குள்ளதாயும் ஆத்துமாயும் ஆவியையும் இது ஆத்துமா இது ஆவியில் உள்ள பிரச்சனை அவன் ஏன் இப்படி கோவப்படுறான் அவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான் இட்ஸ் ப்ராப்ளம் இன் ஸ்பிரிட் ஏன் எல்லாத்துக்கும் பயப்படுறான் இட்ஸ் ப்ராப்ளம் இன் த ஸ்பிரிட் தனியாக லிஃப்டில் போக பயமாக இருக்கு அது ஒரு ஃபியர் சிலருக்கு தண்ணியை கண்டால் பயமாக இருக்குது அது ஒரு ஃபியர் அந்த ஃபியர் எங்கே இருக்குது அவங்க ஸ்பிரிட்டில் இருக்கு இட்ஸ் நாட் இன் தியர் இப்போது ஒரு பதினாறாவது மாடியிலேருந்து கீழே எட்டி பார்த்தா சிலருக்கு தலை சுற்றிடும் ஐ பயமாக இருக்குது நான் விழுந்துருவேன் எப்படி விழுவேன் ஏன் விழணும் ஆஹா பயமாக இருக்குது கீழே பார்க்கவே மாட்டேன் எட்டி பார்க்கவே பயமாக இருக்குது தட் ஃபியர் ஃபோபி தட் ஃபோபிக் சிண்ட்ரம் வேர் தட் ஃபோபிக் சிண்ட்ரம் தட் ஃபோபிக் சிண்ட்ரம் இஸ் இன் தியர் ஸ்பெரிட் இட் இஸ் இன் தியர் ஸ்பிரட் நாலேஜில் இல்லை நாலேஜ் தெரிஞ்சு நான் கீழே விட மாட்டேன் நல்ல ஃபென்ஸ் இருக்குது என் நாலேஜ் தெரியுது ஆனால் என் ஸ்பிரிட் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன் ஸோ இது ப்ராப்ளம் இந்த ஸ்பிரிட் இது ப்ராப்ளம் இந்த ஸோ ஆவியையும் ஆற்று மாவியும் வசனம் பிரிக்கிறான் எப்படி பிரிக்கிறான் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக அப்படியே அந்த கணுவில் இருக்கிற அந்த மேரவை நம்ம டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு புரியும் அந்த மேரவை இல்லைன்னா நீங்கள் அவங்க ஜுவாலஜி பெரிய ஜுவாலஜிஸ்டெலாம் அங்கே இருக்கிறாங்கப்பா இந்த டிசக்ஷன் நைஃப் வச்சுருப்பாங்க அப்படியே அந்த மெம்பிரெய்னை மட்டும் எடுப்பாங்க அந்த மாதிரி கணுக்களையும் கணுவில் இருக்கிற ஊனையும் அப்படியே அந்த ஷார்ப் நைஃப் பிரித்து எடுக்கிற நமக்கு பார்த்தா எல்லாம் ஒன்றா தான் தெரியும் இல்லை இல்லை இது மெம்ப்ரேன் இது லிக்மெண்ட்டை சொல்கிறாங்க இல்லையா அப்படி கற்றுடைய வசனம் இது ப்ராப்ளம் இன் த சோல் இது ப்ராப்ளம் இன் த ஸ்பிரிட் அப்படின்னு பிரித்து எடுக்கிறான் வசிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் இந்த இருதயத்தில் நினைவு இருக்கு இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் இப்போ நினைவுனா என்ன யோசனைன்னா என்ன அதுவும் வேற வேறு தான் நினைவு வேற யோசனை வேற இருதயத்தின் நினைவுகளையும் யோசனையையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது வகை அறுக்கிறதாயும் இருக்குது செட் பண்ணுது இது உன் இருதயத்தின் யோசனை பண்ணி இப்படி யோசிக்கிற அப்போ இது இது நீ நினைக்கிற என்னங்க ஆமாம் இது நீ இப்படி யோசிக்கிற இது நீ ஏன் அப்படி நினைச்சுக்கிற இஸ் ரீசன் ஃபார் வாட் யுவர் யோசனை நீ நினைக்கிறக்கு அங்கே ரீசன்லாம் இல்லை நீ அப்படி நினச்சிக்கிற இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும் வகையறுக்குது ஒரு வசனத்தை கூட நான் இன்ட்ரோடக்ஷனில் உங்களை காட்டித்தரேன் பிரோஜனமாக இருக்கும் பிரியமானவர்களே மார்க்கு ஐந்து பதினைந்து வாசிங்க இயேசுவினிடத்தில் இருந்து ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு புத்தி தெளிந்திருக்கு அந்த ஈவல் ஸ்பிரிட் ஒர்க் இருக்கிற வரைக்கும் இந்த ஆத்மாவில் இருக்கிற அந்த மைண்டு அந்த ஆத்மாவில் இருக்கிற மைண்டு சரியாக ஃபங்க்ஷன் பண்ணலை பிகாஸ் யூ வாஸ் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் லீஜியன் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் ஒரு ஈவில் ஸ்பிரிட் தாக்கிறனாலே நம்மளால் தாங்க முடியாது லீஜியன் ஆஃப் ஈவில் ஸ்பிரிட்ஸ் ஒரு பட்டாளம் ஒரு பட்டாளம் அசுத்தாகி அவனை தாக்கிகிட்டு இருக்கனால அவன் மைண்டு சரியாக ஃபங்க்ஷன் பண்ண முடியலை நிறைய பேர் நம்ம மைண்ட் ஏன் ஃபங்க்ஷன் பண்ண மாட்டேருக்கு இதனால் ஏன் தப்பாக நம்முடைய மைண்டு ஃபங் ஃபங்க்ஷன் ஆகுது இந்த மைண்ட் அப்படிங்கிறதான் நம்ம சிந்தை சிந்தை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பல வித்தியாசமான சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் நியான்சன்ஸ் டிஃப்ரென்ஸ் நியான்சென்ஸ்னால் நான் சென்ஸ் இல்லை நியான்சென்ஸ்னால் கொஞ்சம் 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 வேறுபாடுகள் உண்டு பெரிய மாணவர்கள் அந்த சிந்தையை குறித்தா இன்றைக்கு நம்ம தெளிவாக படிக்க போகிறோம் கண்டிப்பாக இந்த தாட் ப்ராசஸ் நம்ம எல்லாருக்கும் உதவும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் இந்த மைண்டை பற்றி மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம் நான் முதலாவது மைண்டு நான் என்ன நான் ஒரு டெஃபினேஷன் வச்சுருக்கேன் அந்த டெஃபினேஷன் உங்களுக்கு சொல்கிறேன் எழுதிக்கொள்ளுங்க த மைண்ட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் அண்ட் மல்டிஃபேசட் கான்செப்ட் Mind, mind, is a complex and multifaceted concept that encompasses various aspects. That encompasses various aspects of human, the mind, human cognition, perception, and thought process. Mind, the mood, human cognition. காக்னேஷன் என்ன அறிவு திரு அறிவு இதை நான் அப்படி அறிஞ்சிக்கிறேன் இது நல்லதுன்னு அறிஞ்சிக்கிறேன் இதில் இதெல்லாம் நல்லதில்லை இது உடம்புக்கு ஒத்துக்கும் இது உடம்புக்கு ஒத்துக்காது அதான் காக்னேஷன் நான் எனக்கு இருக்கிற ஒரு அறிவுத்திறன் அப்போ இந்த மைண்ட் அப்படிங்கிறது மாணவர்களே சிந்தை என்பது மனிதனுடைய மூன்று முக்கியமான காரியங்கள் இருக்குது ஒன்று அறி திறன் இது நல்லது இது நல்லதில்ல இப்படி ட்ரெஸ் பண்ணால் நல்லது இப்படி ட்ரெஸ் பண்ணால் நல்லதில்லை பெரிய மாணவர்கள் ஒரு காரியத்தை குறித்து ஒரு அறிவு திறன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எங்கே இருக்குது நம்ம மைண்டில் இருக்குது அது மாத்திரமல்ல நம்முடைய பர்செப்ஷன் உணர்வு பார்வை உணர்வு பார்வை நான் பார்க்கும்போது நான் எப்படி உணர்றேன் அடிக்கடி நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லியிருக்கேன் ஒரு கண்ணாடி டம்ளர் ஒருத்தருத்து இப்படி காட்டுறாரு பாதி தண்ணி இருக்குது நீங்கள் என்ன பார்க்குறீங்க என்ன பார்க்குறீங்கிறாரு அநேகர் எழுதுகிறாங்க ஹாஃப் டம்ளர் எம்டி ஹாஃப் டம்ளர் எம்டி ரெண்டே ரெண்டு பேர் மாத்திரம் அந்த கான்ஃபரன்ஸில் எழுதுனாங்க ஹாஃப் டம்ளர் ஃபுல் போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரைட் போத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரைட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரி தான் ஹாஃப் டம்ளர் எம்டிங்கிறதும் சரி தான் ஹாஃப் டம்ளர் ஃபுல்லுங்கிறதும் சரி தான் அது அவர்களுடைய உணர்வு பார்வை ஹவு டு தே பர்சீவ் இட் ஹவு டு தே பர்சீவ் இட் வெதர் தட் ஸ்பெசிமிஸ்டிக் ஆர் ஆப்டிமிஸ்டிக் அவங்க எதிர்மாறாக சிந்திக்கிறாங்களா நேர்மாறாக சிந்திக்கிறாங்களா தான் சிந்தை ஹவு டு யூ பெர்சீவ் இட் நான் அடிக்கடி இந்த உதாரணம் சொல்லியிருக்கிறேன் புதாவர்களுக்காக திரும்ப சொல்கிறேன் சிலர் மறந்து போயிருப்பீங்க ஒரு நாள் ரெண்டு டூரிஸ்ட் சீனாவில் உள்ள அந்த பழங்கால இடங்களை சுற்றி பார்க்க போகிறாங்க அப்போ அந்த கைடு ஒரு கட்டடத்தை காட்டுறோம் சொல்கிறேன் இது ஐநூறு வருஷம் பழமையானதுன்னு சொல்கிறான் அதை கேட்ட உடனே பெசுமி தலை தரிக்க ஓடிடுறான் இவங்க ரெண்டு பேருக்கும் புரியல ஏன்டா இப்படி ஓடுறான்னு சொல்லி பின்னாலேயே அந்த மிஸ்டர் ஆப்டிமிஸ்ட்டும் கைடும் அவனை வருத்திட்டு போகிறாங்க போய் பிடிக்கிறாங்க மூணு பேருக்கு மூச்சு வாங்குது அப்போ கேட்குறேன் ஆப்டிமிஸ்டே ஏன்டா அப்படி ஓடி நீ கேட்கலையா என்னடா அந்த கட்டிடம் ஐநூறு வருஷம் பழசுங்கிறான் திடீர்னு நம்ம தலையில் விழுந்துட்டா என்னடா பண்ணுறது அதான் நான் ஓடிவிட்டேன் உன் காதில் உழலையாது ஆமாம் நானும் கேட்டேன் அப்போ அவனை பயம் இல்லையா பயம் தான்ண்டா நான் யோசித்தேன் ஐநூறு வருஷம் விழாது இன்றைக்கா விழா போகுதுன்னு நினச்சேன் பெர்சன் அவன் என்ன பர்சீவ் பண்ணுறான் ஐநூறு வருஷம் பழது திடீர்னுக்கு என் தலையில் விழுந்துட்டான் என்ன பண்ண அப்படிங்கிறான் அப்போ அவனுடைய பிஹேவியர் அதை கண்ட்ரோல் பண்ண அவன் ஓடுறான் இவனும் அதே இன்ஃபர்மேஷன் வருது ஆனால் இவன் எப்படி பெர்சீவ் பண்ணுறான் ஐநூறு வருஷம் விழாது இன்றைக்கா விழுந்துட போகுது அப்படின்னு பெர்சீவ் பண்ணுறான் அதான் பெர்செப்ஷன் இது எல்லாமே எங்கே நடக்குது நம்ம மைண்டில் நடக்கு வந்து காக்னிஷன் அறிவுத்திறன் ரெண்டாவது ஹவு டு ஹ் பர்சீவ் அ திங் நம்ம எப்படி அதை பர்சீவ் பண்ணுறோம் நம்ம எப்படி பார்க்குறோம் அந்த பொருள் அங்கே தான் இங்கே இருக்குது ஆனால் ஹவு டு ஐ பர்சீவ் அதான் நம்முடைய பர்செப்ஷன் மாணவர்களே மூன்றாவது நம்முடைய தாட் ப்ராசஸ் நம்முடைய தாட் ப்ராசஸ் தாட் ப்ராசஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம் பிரியமானவர்கள் ஒரு சீரிஸ் தொடர்ச்சியாக ஒன்றுக்கப்புறம் 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 நம்ம யோசிக்கிறோம் ஆமாம் நான் இன்றைக்கி சர்ச்சுக்கு கண்டிப்பாக போகணும் ஆனால் ஒரு இந்த கான்ட்ராக்ட் வந்துருக்குது அதையும் போய் பார்க்கணுமே இந்த பிஸ்னஸ் வந்துருக்குது வந்துருக்குதை போய் பார்க்கணுமே திங்க் பண்ணுறேன் சேர்ச்சுக்கு போனால் என்ன பெனிஃபிட்டு இல்லை அந்த கான்ட்ராக்டுக்கு போனால் என்ன பெனிஃபிட்ஸு இதை எப்படி செய்யலாம் ஒருவேளை இது வந்து நான் ஆன்லைனில் அட்டன் பண்ணிக்கிட்டோமா அப்போ எனக்கு என்ன ஐ கட்ட லாஜிக்கல் திங்கிங் சீரீஸ் ஆஃப் தாட் ப்ராசஸ் இந்த மூன்று சேர்ந்து தான் நம்முடைய மைண்ட் செட் நம்முடைய மைண்ட் செட் கக்னிஷன் இட் இன் த மைண்ட் ஒரு அறிவு திறன் இது பெட்டர் இன்னைக்கு ஈவினிங் சர்வீஸ் வர்றது பெட்டர்

அப்போ என்னுடைய ஆக்ஷன் நான் ஈவினிங் சர்வீஸ்க்கு வர்ற என்னுடைய ஆக்ஷன் என்னுடைய அந்த பிஹேவியர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு மை காக்னிட்டிவ் எஃபெக்ட் என்னுடைய அறிவுத்திறன் மை பர்செப்ஷன் அந்த சர்வீஸை குறித்து எனக்கு இருக்கிற பார்வை என்னுடைய தாட் ப்ராசஸ் அந்த தாட் ப்ராசஸில் நான் எடுக்கிற ஒரு வேளை சைக்காலஜி கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் தயவுசெய்து மன்னித்துக்கொள்ளுங்கள் எல்லாம் நமக்கு தேவையான ஒன்று நம்ம தாட் ப்ராசஸ் தாட் ப்ராசஸ் சொல்லும்போது நம்முடைய தாட் ப்ராசஸ் மூன்று காரியங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் ஒன்று லாஜிக்கல் திங்கிங் தர்க்க ரீதியாக சரியா லாஜிக்கல் திங்கிங் நிறைய லாஜிக்கல் திங்கிங் ரீசனிங் பகுத்து அறியக்கூடிய காரண காரியங்களை அறியக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும் நான் நினைச்சதான் சரி நான் மாட்டேன்னா மாட்டேன் அந்த பிடிவாக தான் இருக்கக்கூடாது தட் ஷுட் பி எ ரீசனிங் பிஹைண்ட் இட் இட் ஷுட் பி ரேஷ்னல் பிரியம்மாள் நம்முடைய தாட் ப்ராசஸில் மூன்று முக்கியமான காரியம் ஒன்று லாஜிக்கல் திங்கிங் ரெண்டாவது ரேஷனல் திங்கிங் மூன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எம்பரிக்கல் திங்கிங் எம்பரிக்கல் திங்கிங் ப்ராக்டிக்கல் நாலட்ஜ் ஒரு அனுபவபூர்வமாக நான் பிடிச்ச மேலுக்கு மூணு கால் அப்படி இல்லை ப்ராக்டிக்கலாக அனுபவபூர்வம் எது நல்லது எது எனக்கு பெட்டர் எது எனக்கு பிடிக்குங்கிறதுல எது எனக்கு பெட்டர் இப்போ சாப்பிட்றது பெட்ரா தூங்குறது பெட்ரா இப்போ எது பெட்டர் சயின்டிஃபிக்கலி லாஜிக்கலி ரேஷனலி எம்பிரிக்கலி தர்க்கரீதியாக பகுத்தறிவின் அடிப்படையில் அனுபவபூர்வமாக அதான் நம்முடைய தாட் ப்ராசஸாக இருக்கணும் இந்த மூன்று சேர்ந்தது தான் மைண்டு மைண்டு மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மூன்று சேர்ந்தது தான் நம்முடைய மைண்டு உங்கள் தாட் ப்ராசஸ் அவர் கொக்னிட்டி அறிவு அடிப்படையில் பெர்செப்டிவ் உங்கள் பார்வை மூன்றாவது தாட் ப்ராசஸ் சிந்தனை ஓட்டம் லாஜிக்கல் ரேஷனல் எம்பெரிக்கல் திங்கிங் சரி பெரிய மாணவர்களே வசனத்துக்கு வரும் ஒரு பைபிளை குறிப்பாக நியூட்ரெஸ்டமெண்ட்டில் இந்த மைண்டை பற்றி சொல்லி ஒரு சில வசனங்களை வேகமாக வசத்து கடந்து போகிறோம் முதலாவது எஃபிஷியன்ஸ் ஃபோர் செவன்டீன் எபேசியர் நான்கு பதினேழு கர்த்தருக்கு நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் அவங்க வீணான சிந்தையில் நடக்கிறாங்க நம்பர் ஒன் குறிச்சிக்கோங்க வேனிட்டி ஆஃப் மைண்ட் இல்லைனா வெயின் மைண்ட் அந்த தாட் ப்ராசஸ் அந்த பெர்செப்ஷன் வீணானது அந்த வழிபாட்டு முறை வீணானது அந்த பொருளுக்கு நீங்கள் செலவழிப்பது வீண் வேஸ்ட் அதனால் என்னங்க பிரயோஜனம் இந்த பெரிய கருத்தை கொண்டாடினீங்க ஊரெல்லாம் கூட சாப்பாடு போட்டு என்ன பிரயோஜனம் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா இட்ஸ் வெயின் அப்போ இந்த மைண்ட் செட் நம்ம பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுது ஆனால் அந்த பிஹேவியரால் எந்த பிரயோஜனமும் கிடையாது எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்போ நம்ம அனலைஸ் பண்ண தெரியணும் இதனால் ஏதாவது பயன் உண்டா இல்லையா இல்லை விட்ருங்க அப்போ முதலாவது நம்ம இல்லை வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மைண்ட் செட் வெயின் மைண்ட் செட் வேஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணுமா ரெண்டாவது பிரியமானவர்களே லூக்கா ஒன்று ஐம்பத்தொன்றில் வாசிக்கிறோம் தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார் இருதய சிந்தையில் அகந்த உள்ளவர்களை செய்த இருதய இருதயத்தில் சிந்த இருக்கு அந்த சிந்தை என்ன அகந்தை உள்ள சிந்தை அகந்தை உள்ள சிந்தை பிரியமானவர்களே ப்ரௌட் இன்டேர் மைண்ட் ப்ரௌட் இன்டேர் இமேஜினேஷன் இந்த தாட் இந்த மைண்ட் செட் அகந்தங்கிற தமிழ் சொல் ரொம்ப நல்ல பொருள் கந்தம்னா சூடு கந்தம் அகத்தில் உள்ள கந்தத்துக்கு பேர் தான் அகந்தை ரொம்ப காண்டடாக காண்டாக இருக்கும் தான் காண்டுன்னு சொல்லி நம்ம அழகு சென்னை தமிழில் சொல்கிறோம் ரொம்ப காண்டடாகும் நல்ல தமிழில் இருக்கணும் தப்பு கிடையாது உள்ளத்தில் ஒரு அகந்தை எப்பவுமே ஒரு ப்ரைடு இதுனால உண்டாக இரு நான் வரமாட்டேன் அந்த வீட்டுக்கு சிலருக்கு ஒவ்வொரு விதமான முறுக்கெல்லாம் உண்டு முறுக்குன்னா நம்ம சாப்பிட்ற கை முறுக்கு தேங்குழல் முறுக்கு இல்லை மாப்பிள முறுக்கு இந்த முறுக்கு பணக்கார முறுக்கு அப்படி முறுக்கிட்டுவோங்க இதெல்லாம் என்னன்னா உள்ள அது நம்ம பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுது நம்ம பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுது உள்ளத்தில் இருக்கிற காண்டு அகத்தில் இருக்கிற அந்த காண்டு அந்த மைண்ட் செட் ஆ நல்லா அப்படி கர முடியாது நானும் செய்ய முடியாது என் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுது அதனால அந்த சேரெல்லாம் போட முடியாது ஐயே நான் யார் நான் வந்து எங்கள் வேலைலாம் செய்யணும் என் பிஹேவியர் என்ன செய்ய விடாமல் தடுக்கிறீன் உள்ளத்தில் உள்ள ஒரு காண்ட் நம்பர் த்ரீ வேகமாக கடந்து போகிறேன் ரோமர் பதினொன்று இருபது வாசிங்க நம்பர் த்ரீ குறிச்சிக்கோங்க என்னென்ன மாதிரிலாம் நம்ம மைண்ட் செட் இருக்கும் மைண்ட் செட் ஒன்று வந்து மெயின் ரெண்டாவது நமக்குள்ளே இருக்கிற ஒரு காண்டு மூன்றாவது ரோமர் பதினொன்று இருபது லெவன் டுவெண்ட்டி நல்லது அவசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டதை நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய் மேட்டிமை இராமல் பயந்திரு மேட்டிமை சிந்தை இராமல் பயந்திரு இந்த பிரைடுக்கும் அகந்தைக்கும் மேட்டிமைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு பிரியமானவர்களே இட் இஸ் ஹை மைண்டட் ஹை மைண்டட் ஹை மைண்டடுக்கும் ப்ரௌடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ப்ரைட் அப்படிங்கிறது பிரியமானவர்களே என்னிடத்தில் இருக்க என்ன நிலைமையை குறித்துனா யார் நான் வந்து கவர்னர் நான் வந்து கவுன்சிலரு நான் வந்து ஒரு பணக்காரன் நான் யார் என்று நான் அறிந்திருப்பதுனாலே வருவது ப்ரைடா நான் யார் நான் யார் தெரியுமா நானாக நான் யார் நான் யார் என்று நான் அறிந்திருப்பதுனாலே வருகிறது ப்ரைட் இந்த மேட்டிமை என்பது நான் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கேங்கிறதுனால வர்றது தான் மைண்டட் ஹை மைண்டட் நான் யாராக இருக்கிறேன் என்பதனாலே வருவது பெருமை நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் தெரியுமா ஆ நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா நான் என்ன செய்கிறேன் நான் என்ன அச்சீவ் பண்ணி இருக்கிறேன் இதனால் வரக்கூடிய மைண்ட் செட் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன்னு தெரியுமா அப்போ பிள்ளைட்டு நல்லா இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்திருந்த நிலைக்கு வந்தேன்னு தெரியுமா நான் ஏதோ ஒன்று செய்ததுனால நிலைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறது மேட்டிமை நான் யார் வீட்டு பிள்ளை தெரியுமா நான் ஒன்றும் செய்யலை நான் அந்த வீட்டு பிள்ளையா பிறந்திருக்கேன் அதனால வர்றது பெருமையாக எனக்கு என்ன இருக்கோ அதனால எனக்கு வருவது பெருமை நான் யாராக மாறினேனோ அதனால எனக்கு வருவது மேட்டிமை நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் தெரியுமா ஹை மைண்டட் வந்துடும் அதுவும் நமக்கு இருக்கக்கூடாது மூன்றாவது ஒன்று இருக்குது பாருங்க நான்காவது ஒன்று திமத்து ஆறு பதினேழு வாசிங்க ஒன் திமத்து சிக்ஸ் செவன்டீன் உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் சிந்தை உள்ளவர்களாக இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல் இருமாப்பான சிந்தை இருமாப்பு அது ஹாட்டி இந்த மூன்றுக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் உண்டு இந்த இருமப்பான சிந்தை ஏன் வருது அப்படின்னு சொன்னால் பிரியமானவர்களே நான் பெரியவங்கிற எண்ணத்தினால இல்லை அவன் சிறியவங்கிற எண்ணத்தினால வருது அந்த பசங்களோட நான் பழக முடியுமா அதெல்லாம் பொறிக்கி பசங்க அவங்களோட எல்லாம் சரி பசங்க இல்லைன்னு அவங்களும் அந்த எண்ணத்தை சேர்ந்தவங்க இந்த மூன்றும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மூன்றுக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குது ப்ரைட் அப்படிங்கிறது நான் யாராக இருக்கிறேன் என்பதுனாலே வருவது மைண்டட் என்பது நான் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கிறேன் என்பதனாலே வருவது ஹார்ட் என்பது இருமாப்பு என்பது அவன் குறைவாக இருக்கிறான் என்று நான் நினைப்பதினாலே வருவது அவனை விட நான் மேலே அவன் குறைவு அவன்லாம் நான் எப்படி பழகுவேன் அவனுக்கு ஈக்குவலாக நான் பேச முடியுமா அதெல்லாம் அற்பம் அதே ஏதோ பரதேசம் வந்திருக்கு மற்றவர்களை குறைவாக நினைப்பதுனாலே வருவது ஹாட்டி மைண்டு நான் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு வர்றது ஹை மைண்டு நான் இப்படி இருக்கிறேன்னு நினைக்கிறது பெருமை சின்ன சின்ன எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்திங்களா என்ன அழகாக இருக்கு நீங்கள் கொடுத்து வச்சவங்க கத்திரவில் ஆசீர்வதிப்பார் இந்த மைண்ட் செட் இது நம்ம பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுது நம்ம யார்கிட்ட பழகிறோம் எப்படி பழகிறோம் என்ன செய்கிறோம் என்ன செய்யலை இப்போ நம்ம ஒரு நான்கு காரியங்கள் பார்த்தோம் வீணான சிந்தை அகந்தையான சிந்தை மேற்றுமையான சிந்தை இருமாப்பான சிந்தை சரி ஐந்தாவது ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசன வாசி ரோமன்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் வர் தேவனை அறியும் அறிவைப் பற்றிக் கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவிகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக்கொடுத்தார் ஐந்தாவது சிந்தையை பார்க்குறோம் பிரியமானவர்களே மாணவர்களே ரிப்ரவேட் மைண்ட் யூஸ்லெஸ் டிபேஸ்ட் ஒர்த்லெஸ் இங்கே தமிழில் பார்க்குறான் கேடான சிந்தை பயனற்ற கேட்டுக்கு ஏதுவான அவர்கள் தேவனை அறிவு மாதிரியே பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியினால் இப்போ சின்ன உதாரணம் வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களை ஒரு சர்ச் ப்ரோக்ராம் அதுக்கு வர உங்களுக்கு மனசு இல்லை ஏதோ ரீசன் இப்போ மனசு இல்லை சரி நீங்கள் வரல இப்போ என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க ஒருவேளை அந்த நேரத்தில் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்க சர்றதுக்கு ரெஸ்ட்டு தேவை இல்லை அந்த நேரத்தில் எங்கேயோ ஊழியத்துக்கு போய் ஒரு ஆத்ம ஆதாயம் என்னமோ பண்ணுறீங்க ஏதோ ஒன்று பண்ணி தானே ஆகணும் இது செய்யலை நான் ஏதோ ஒன்று செய்ய போகிறேன் இல்லை கொஞ்சம் ரேஷ்னலைஸ் பண்ணுங்க அதான் மைண்ட் ரேஷ்னலைஸ் பண்ணுங்க என்ன செய்கிறேன் நான் செய்கிறது இதை விட ஓதியானதா ஓதி இல்லாததா அதுதான் அந்த கேடான சிந்தை என்னுடைய மைண்ட் செட் என்னுடைய மைண்ட் செட் நான் இது செய்யலை அது செய்கிறேன் எது யூஸ்ஃபுல் எது யூஸ்லெஸ் ரெண்டு நான் தான் யோசிக்கிறேன் இதனால் எனக்கு என்ன பயன் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் நான் பைபிள் அறிஞ்சிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பைபிள் நாலேஜ் வருது இல்லை நான் ஊழியும் செய்கிறேன் எதுவும் நான் செய்கிறேன்

பகுத்தறிவு பகுத்தறியக்கூடிய காரணம் என்ன இதற்கு பின்பாக இருக்கிற அனுபவ காரணம் என்ன எது எனக்கு பெட்டர் அப்போ நான் சரியானதை விட்டுட்டு தவறானதை சூஸ் பண்ணும்போது என்னுடைய சிந்தை நான் சிந்திக்கிறேன் ஆனால் என்ன சிந்தை ஒர்த்லெஸ் யூஸ்லெஸ் கேடான ரெஃப்ரபேட் மைண்டுங்க சரிப்பா சரி சரிப்பா அப்படின்னு விட்டுடுறாரு அது என்னதாகுது ரெப்ரபேட் மைண்ட் ஆகிடுது சரி ஆறாவது ஒன்றுக்கு பார்ப்போம் பிரியமானவர்களே ஒன்று திமற்றி ஆறு ஐந்து ஒன் திமச்சி சிக்ஸ் ஃபைவ் வாசிங்க கெட்ட சிந்தை உள்ளவர்களும் கெட்ட சிந்தை இந்த கெட்ட சிந்தை அப்படிங்கிறது கரப்ட் மைண்ட் கரப்ட் மைண்ட் யூஸ்லெஸ் மைண்ட் கேடான சிந்தை கெட்ட சிந்தை கரப்ட் மைண்ட் இப்போது நான் சர்ச்சிக்கு வரல வேணும் ரெஸ்ட் எடுக்கலாம்ப்பா போர் அடிக்க என்ன செய்யலாம் கொஞ்சம் அப்படியே மொபைல் நோண்டுறேன் யாரெல்லாம் வாட்ஸ்அப் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்குறேன் வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கிறத அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அதில் ஒரு யூடியூப் லிங்க் வருது அந்த யூடியூபுக்கு போகிறேன் அந்த யூடியூப்பை பார்க்கும்போது அங்கே ரெக்கமெண்டடு ஒரு அல்கோரிதமில் அவன் என்னென்னலாம் நம்ம முந்தி பார்த்துருக்கோம் இல்லை நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பார்க்குறாங்க அதெல்லாம் வச்சு அவன் ஒரு அல்கோரிதம் வச்சுருக்கான் அந்த அல்கோர்தம் படி நமக்கு சில இதெல்லாம் வருது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தது அது அல்கோரிதம் ஒர்க் பண்ணுது அதுபடி ரெக்கமெண்டட் யூடியூப்லலாம் போடுறாங்க அதை பார்க்குறோம் அதை பார்க்கும்போதே ஒரு சின்ன ஷார்ட்ஸ் நம்ம முந்தி பார்த்த மூவியுடைய ஷார்ட்ஸ் வருது அது ரொம்ப பிடிக்கும் சின்ன ஜோக் தான் அதை பார்க்கணும் அதை பார்க்கும்போதே ஒரு டான்ஸ் சீன் வரும் அதை பார்க்கும்போதே ஒரு ஒரு ஆபாச படம் வரும் அப்போ என்னுடைய மைண்ட் என்ன ஆகுது கரப்ட் மைண்ட் கெட்ட சிந்தைக்கு போயிடுது டீச்சே அழுகி போகுது இயற்கையாகவே நம்முடைய தன்மை பிரியமானவர்கள் அழுகி போகிற தன்மை வைல்ட் நேச்சர் நல்ல ஆப்பிள் பழம் பாருங்க அந்த ஆப்பிள் பழத்துடைய நேச்சர் என்ன அழுகிற நேச்சர் நல்ல பால் பசும் பால் கறந்து வைங்க அந்த பாலுடைய தன்மை என்ன கெட்டு போகிற தன்மை நம்ம அந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம் நம்முடைய மைண்ட் எந்த ஈஸியாக என்ன செய்யும் கெட்டு போகும் அப்போ நான் எடுத்த அந்த சாய்ஸ் நான் எடுத்த அந்த மைண்ட் செட் அந்த தாட் ப்ராசஸ் என்னுடைய சிந்தனை ஓட்டு ஐ கட் அ ரீசன் ஃபார் இட் ஐ கட் அ பர்செப்ஷன் நான் பெர்சீவ் பண்ணுறேன் இது பெட்டர் அப்படின்னு எனக்கு ஒரு உணர்வு பார்வை இருக்குது இது பெட்டர் இதை விட இது பெட்டர் ஐ கட் அ ரீசன் ஐ கட் அ பர்செப்ஷன் ஆனால் அந்த பெர்செப்ஷன் என்னை மைண்ட் எதுக்கு நேரம் நடத்துது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என் மைண்ட் எதுக்கு நேரம் போகுது കെട്ട സിന്ത നേരെ പോയിട്ടുണ്ട് கெட்ட சிந்தைக்கு நேர போயிடுது எல்லா இதுலேயும் வரலாம் இப்போ சரி அந்த பிரதர் நிறையா டைத்து கொடுப்பாங்க அவங்க வீட்டுக்கு அடிக்கடி விசிட் போனோம் அவங்க அவங்க விரும்புகிற மாதிரி நடத்தும் அந்த பிரதர் சொல் என்ன பாஸ்டர் ரொம்ப நேரம் ஒரு ஒரு ஆஃப் அனவரில் முடிங்க பாஸ்டர் சரி சரி அவர் அஃபண்ட் ஆகிடக்கூடாது அவர் எங்கேயாவது போயிடக்கூடாது அவர் எப்படியாவது பிடிச்சி வச்சுக்கணும் சரி அப்போ என்ன சரி ஏன் தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது ஒரு பணக்காரனை கவர் பண்ணணும் கெட்ட சிந்தை நிறைய ஊழியக்காரங்களுக்கு இருக்கு நான் என்ன நல்லவங்கிறக்காக சொல்லலை எப்படி அந்த கெட்ட தாட் ப்ராசஸ் வரும் அவன் நிறைய ட்ரைஸ் கொடுக்குறேன் ஏன்பா பிந்தி வரணும் திட்டி திட்டி எதுக்கு போட்டு கஷ்டப்படுத்துவானே வர்றானா காணிகை போட்டு போகிறான் அவன் தலையெழுத்து இதெல்லாம் திருந்தாது வந்து நம்ம என்னத்துக்கு போட்டு அவனை போட்டு என் இருத்தி வர்றானா ஓ ஃபைஸ்லாம் வெரி கிளாட் அப்படின்றது தான் கூட பத்து ரூபா போட்டு போவான் பெரிய மன்னர்கள் யாருக்கோ வாழ தெரியுமா உங்கள் பாஸ்டருக்கு அதை விட நல்லாவே வாழ தெரியும் ஆனால் அந்த மைண்ட் என்னது கெட்ட மைண்டு அப்போ பிஸ்னஸ் பீப்புளுக்கும் கெட்ட மைண்ட் இருக்கலாம் வாலிப பிள்ளைகளுக்கும் இருக்கலாம் ஊழியக்காரர்களுக்கும் இருக்கலாம் பாஸ்டர் சொல்கிற எத்தர்களுக்கும் இருக்கலாம் எல்லாருக்குமே அந்த கெட்ட மைண்ட் செட் இருக்கலாம் குறை சொல்கிறக்கா சொல்ல இந்த மைண்ட் செட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன மைண்ட் செட் எனக்கு இருக்குது பரலோகத்த ஆளை கொண்டு சேர்க்கணுங்கிற மைண்ட் செட் இருக்கா நான் பணம் சேர்க்கணுங்கிற மைண்ட் செட் இருக்கா அதுதான் கெட்ட சிந்தை கேடான சிந்தை அப்படிங்கிறது யூஸ்லெஸ் ஒரு பிரயோஜனம் கிடையாது கெட்ட சிந்தைங்கிறது அழுகி நாற்றம் எடுக்கக்கூடிய அது கெட்ட சிந்தை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பிரியமானவர்களே ஏழாவது இதுதான் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்த ஏழாவது சிந்தையை வளர்க்கறதுக்கு தான் இந்த ஆறு சிந்தைகளை தொட்டு வந்திருக்கேன் ஏழாவது சிந்தை என்ன ரோமர் எட்டு ஆறு வாசிங்க மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் எப்படி என்றால் எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதம் சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது அந்த சிந்தை தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்குது எனக்குள்ள ஒரு சிந்தை இருக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் நான் பெரிய பிரச்சனை நம்முடைய மைண்ட் செட் இந்த மைண்ட் செட்டுக்கு பேர் கார்னலி மைண்டட் கார்னல்லி மைண்டட் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் ரட்சிக்கப்பட்டோம்னானம் பெற்றோம் பரிசுத்தாவின் அபிஷேகம் கூட பெற்றுட்டோம் ஆனால் உலகத்தார் சிந்திக்கிறது போல நம்ம சிந்திக்கணும் ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம்லாம் பெற்ற பிறகு கூட நம்முடைய மைண்ட் செட் நம்முடைய தாட் ப்ராசஸ் காக்னிஷன் பெர்செப்ஷன் அண்ட் தாட் ப்ராசஸ் என்னுடைய அறிவுத்திறன் என்னுடைய உணர்வு பார்வை என்னுடைய சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்கு பொதுவாக ரட்சிக்கப்படாதவங்க எப்படி சிந்திப்பாங்களோ உலகத்தார் எப்படி சிந்திப்பாங்களோ அப்படி தான் நான் இன்னும் சிந்திக்க என் தாட் ப்ராசஸ் அப்படி தான் இருக்கு அந்த தாட் ப்ராசஸ்க்கு பேர் தான் அந்த சிந்தனை ஓட்டத்துக்கு பேர் தான் கார்னர்லி மைண்டட் மாம்ச சிந்தை இந்த மாம்ச சிந்தையை அறியணும்னா மாம்சன்னா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் பவுல் கொடுக்குறாரு ஆவியானோர் கொடுக்குறார் கலாச்சார ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதுலேருந்து வாசிங்க மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறன இது ஒன்றும் வெளியே ரகசியம்லாம் இல்லை இது ஒன்று ஓப்பன் ஏர் தியேட்டர் அரங்கம் அரங்கம்னா ஒரு ஹால் இது உள்ளரங்கம் இதை க்ளோஸ்ட் ஆடி வெளி அரங்கம் அப்படின்னா ஓப்பன் ஏர் தியேட்டர் இப்படி வால்லாம் கிடச்சுமோ ஒரு ஸ்டேஜ் மட்டும்தான் இருக்கு எல்லாரும் பார்க்கலாம் விபச்சாரங்கிறது ஒன்றும் ஒரு உள்ளரங்கம் இல்லை ஒருத்தனுக்கு ஒரு பண்டாட்டி இருக்குது இன்னொரு பொண்டாட்டியோட பழகிறான் இன்னொரு பொண்ணோட பழகிறான் விபச்சாரம் அது இன்னும் ஏசு டிஃபைன் பண்ணார் உனக்கு ஒரு பண்டாட்டி இருக்குது இன்னொருத்த நீ கொஞ்சம் இச்சையோடு பார்த்துட்டாலே நீ அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று முடிச்சிட்ட அது நிர்வாணமாக ரெண்டு பேரும் ஒன்றாய் படுத்தால்தான் விபச்சாரம் செய்தோன்னு இல்லை நிச்சயோடு பார்த்தாலே அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு ஏசி முடிச்சிட்டார் பிரிய மாணவர்களே இது ஒன்று ரகசியம் இல்லையே உனக்கு தெரியுமா தெரியாதா உன் வாழ்க்கையில் உன் புருஷன் ப்ளஸ் உன் மனைவி ப்ளஸ் அப்படின்னு இருக்கா இருந்தால் விபச்சாரம் பிரியமானவர்களே ஒரு நாள் ஆண்டவர் பாஸ்டர்கிட்ட சொன்னார் நீ சபையில் இதை அறிவிக்கணும் அப்படின்னு அந்த சபையில் எழுநூறு பேர் நாங்களாம் அந்த பாஸ்ட் வந்து அந்த சபையில் அறிவித்தார் யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு விபச்சார பாவம் இருக்கும் தன் கணவன் தன் மனைவி என்ற உறவை தாண்டி மற்றவங்க மேலே இச்சையாக இருந்தால் கூட அது பாவம் தான் அப்படி இருக்கவங்கெல்லாம் அடுத்த வாரம் சபைக்கு வராதிங்க அப்படின்னு ஆண்டவர் அறிவிக்க சொன்னால் தான் அறிவித்தார் அடுத்த வாரம் பார்த்தா எழுநூறு பேரில் வெறும் எழுபது பேர் வந்திருந்தாங்களாம் ஆனால் எல்லாம் போயிட்டாங்க ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அப்போ ஆண்டவர் திரும்ப சொன்னாராம் இன்றைக்கி சபையில் அருவி யார் யாரெல்லாம் திருமணம் ஆகாமல் இன்னும் ஆண்பன் காதல் திருமணங்கிற உறவு இல்லாமல் காதல்ங்கிற பழக்கத்தில் இருக்காங்களோ அவங்களாம் அந்த சபைக்கு வர வேண்டான்னு சொல்லு நான் இப்போவுமே இவ்வளோ பேர் போயிட்டாங்க இல்லை நீ சொல்லுனாராம் இவர் அடுத்த நாள் சொன்னாராம் இந்த திருமணம் என்ற உறவு இல்லாமல் சும்மா காதல்னு சொல்லி என்ன உனக்கு நான் எனக்கு நீன்னு அலையிறதெல்லாம் அடுத்த வாரம் சபைக்கு வர வேண்டாம் அப்படின்னாரு அடுத்த ஆள் வந்து பார்த்தா வெறும் ஏழே ஏழு பேர் வந்தாங்களா ஐயோ நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஆத்மாக்கள்லாம் போயிட்டாங்களே அப்படின்னாரு ஆண்டவர் சொன்னார் அந்த ஏழு பேர் மட்டும்தான் ஏன் ஆத்துமானார் இந்த ஏழு பேர் மட்டும்தான் ஏன் ஆத்தமான ஆனால் இன்றைக்கி உலகத்தில் அதெல்லாம் இன்னும் தப்பு இருக்குது அப்போ அந்த தாட் ப்ராசஸ் என்ன எல்லோரும் தான் இருக்காங்க எல்லாருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த சிஸ்டர்னு சொல்லும்போதே அந்த ஒரு தலைவருக்கு சொல்லுவடியும் ஓகே சிஸ்டர் அது என்ன ஓகே சிஸ்டர் அப்படின்னு எழுதியணும் நான் சொல்கிற தப்பாக நினைக்காதீங்க இந்த மைண்ட் செட் உலகத்தாக இருக்கிற அதே மைண்ட் செட் நமக்கு இருக்கா அப்படின்னா மாம்ச சிந்தை விபச்சாரம் அப்புறம் வேசித்தனம் வேசித்தனங்கிறது திருமணம் ஆகாமல் உள்ள ஆண் பெண் உறவு அசுத்தம் அசுத்தமான பேச்சு அசுத்தமாக கிண்டல் அடிக்கிறது அசுத்தமான உட்கார்ந்து மற்றவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது அசுத்தமான யூடியூப் பார்க்கறது அசுத்தம் விகாரம் காமம் தப்பே கிடையாது தேவன் அங்கீகரித்தது விவாக மஞ்சம் யாவருக்குள்ளும் பரிசுத்தம் உள்ளது அந்த காமத்தையே விகாரப்படுத்துவது பிரியம்மாரெலாம் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க வேதத்தில் உள்ளது என்னன்னு சுட்டி காட்டுறேன் எந்த மிருகத்தையும் அது நாயானாலும் சரி கழுதையானாலும் சரி பிரியமானவர்கள் அந்த எல்லாத்துக்கும் காமம் உண்டு ஆண்பன் உறவு உண்டு ஆனால் மனித இனத்தை தவிர அந்த காமத்தில் விகாரம் வேறு எந்த நாய்க்கும் கிடையாது கழுதைக்கும் கிடையாது அந்த காமத்தையே விகாரப்படுத்துவது பாவத்தில் விழுந்த மனிதன்ட்ட கிட்ட மாத்திரம் காமம் தப்பு இல்லை காமத்தினுடைய விகாரம் தப்பு சிவாவடி எப்படி அதை அனுபவிக்கணுமோ அப்படி அதை அனுபவிக்கணும் அதை விகாரப்படுத்துவது பிரியமானவர்களே அது மாம்சத்தின் கிரியை அதை செய்யணுங்கிற மைண்ட் செட் மாம்ச சிந்தை அது மாத்திரமில்ல வாசிங்க அசுத்தம் காம விகாரம் விக்கிரக ஆராதனை விக்கிரக ஆராதனை தெய்வனை தவிர ஒரு பொருளை நம்பிக்கை வைக்கிறது இந்த பொருள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்னு நினைக்கிது அந்த பொருளையே நினச்சி நினச்சி ஏங்கிக்கிட்டு இருக்குது பொருள் ஆசையாகிய விக்கிரக ஆராதனை ஒரு மனுஷனை தெய்வம் போல் நம்புற சார் உங்களை தான் சார் கடவுள் மாதிரி நம்பி இருக்கிறேன் இதெல்லாம் விக்கிரக ஆராதனையை சேர்ந்தது அப்புறம் பில்லி சூனியம் பில்லி சூனியம் ஏதாவது மந்திரம் செஞ்சு தந்திரம் செஞ்சு ஒருத்தனை அழிக்கணும் அதே தான் இன்றைக்கி சில கிறிஸ்தவன் செவன் திரும்ப பண்ணுவாங்க அந்த ஒரு நாள் நடந்த சம்பவம் நம்ம பிலீவர் அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்க கொல்லிக்கு ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருக்காங்க என்ன பிரச்சனைன்னா அந்த கொல்லிக்கு ஏதோ சம் ஸ்பிரிட் ப்ராப்ளம் அவரும் கிறிஸ்தவர் தான் அப்போ அவர்கிட்ட பேசும்போது ஆண்டர் வெளிப்படுத்தினார் அவர் ஏதோ சூன்யக்காரம் கட்டுறது என்ன இவ்வளோ கிறிஸ்தவர் போகிறாரு என்ன அறியாமல் நான் கேட்டேன் என்னங்க நீங்கள் போகிறீங்களா எனக்கு என்னமோ ஆண்டர் வெளிப்படுத்துகிறாரேன்னு ஆமாங்கன்னார் என்னன்னு இப்படி எங்கள் மேனேஜர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டைப்புங்க அதனால அவருக்கு விரோதமாக அவருக்கு விரோதமாக கொஞ்சம் சூனியம் பண்ண போனேன்னார் தலை அடிச்சுக்கிட்டு ஏன்னா அந்த மேனேஜர் எனக்கு ஃப்ரெண்டு இதை நான் மேனேஜர் போய் சொல்ல முடியுமோ அவங்க ஸ்டாஃப் இப்படி பண்ணுறான்னு பிரியம்மனவர்களே நம்ம போய் மந்திரவாதிக்கிட்ட போக மாட்டோம் மேனேஜர் ஏதாவது கொடுமைப்படுத்தினா இருந்து ஜெபிப்போம் ஆண்டவரே எப்படியாவது அவனை அடிய ஆண்டவரே எப்படியாவது அவனை மாற்றும் ஆண்டவரே மாற்றோன்னா குணத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாண்டவரே அவனது அசுத்தாவியை ஏவுகிறான் நம்ம எந்தாவிய ஏவுகிறோம் சொல்லுங்க பரிசுத்தாவியை ஏவுகிறோம் இதில் எந்த புள்ளிசூன்யம் பெருசு இன்னொருவர் கெட வேண்டும் என்று சொல்லி இன்னொருவர் தண்டிக்க வேட வேண்டும் என்று சொல்லி நீ ஜபம் பண்ணுகிறாயே அதே புல்லிசூன்யம் ஆவிதான் பரிசு தாவியில் அப்படி ஜபிக்க முடியாது அப்போ நம்ம மைண்ட் செட் நம்முடைய தாட் ப்ராசஸ் பர்செப்ஷன் அவன் காலி அந்த வீட்டுக்காரன் காலி பண்ணி போயிடணும் அவன் நாசமாக போயிடணும் ஆண்டவரே இறங்கும் ஆண்டவரே என் ஜபத்தை கேளு ஆண்டவர் இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்களா ஆண்டவரே அப்ப என்ன சொன்ன ஆண்டவங்களை அடிக்கணும் அவ்வளோதானே பில்லி சுனியம் அப்புறம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் நான் பேச மாட்டேன் என்ன வந்தாலும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன் அந்த வீட்டில் கால் வைக்க மாட்டேன் வைராக்கியங்கள் கோபங்கள் கோபங்கள் சண்டைகள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் களியாட்டுகள் களியாட்டுகள் கல்லுல இருந்து வந்து கல் பிடிச்சிட்டு ஆடுற மாதிரி அப்படி ஜாலியாக இருக்கணும் திங்கிங் எல்லாமே மாம்சத்தின் கிரியைகள் மாம்சத்தின் கிரியைகள் பவுல் எழுத இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட் என்டர் என்றால் நுழைவது மென்ட் என்றால் ஒன்றாவது அட்டோன்மெண்ட் கமிட்மெண்ட் மென்ட் ஒரு இங்கிலீஷர் உள்ளே போய் ஒன்றாக லைட்வுட் அந்த ஸ்பிரிட் நீங்கள் பார்க்குற சண்டை காட்சி நீங்கள் பார்க்குற காதல் காட்சி நீங்கள் பார்க்குற அந்த ஒரு களியாட்டு நீங்கள் பார்க்குற அந்த ஒரு அடிதடி சண்டை நீங்கள் பார்க்குற அந்த குத்துச்சண்டை நீங்கள் பார்க்குற அந்த ரெஸ்லிங் அது உள்ளே போய் அப்படியே உங்களில் ஒன்றாக போய்டும் ஒரு வாலிபன் ஒரு சினிமா பார்க்குறான் அவனுக்கு பிடிச்ச கதாநாயகன் அதை பார்க்குறான் அந்த கதாநாயகன் அப்படி கத்தி எடுத்து டாக்டரை போகிறான் என்டர்டெயின்மெண்ட் அந்த சினிமா என்டர்டெயின்மெண்ட் உள்ளே போகுது இவன் அவனோட அது என்ன கிரியேட் செய்யும் என் தலைவரே அப்படி தான் பண்ணார் அதனால் அதை சினிமான்னு சொல்லி ரேஷ்னலைஸ் பண்ண முடியாது அது அவனுக்குள்ள நுழைஞ்சிடுச்சு அவனோடு ஒன் ஆயிடுச்சு அவன் என்ன செய்யலாம் நான் என்ன செய்யணும் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவான் என்டர்டெயின்மெண்ட் உள்ளே நுழைந்து அவனோடு கூட ஒன் ஆகி விடுகிறது ஜாக்கிரதையாக இருக்கு என்ன நீங்கள் பார்க்குறீங்க பொழுதுபோக்கா ஜாக்கிரதையாக இருக்கணும் நான் சொல்ல பியூர் சயின்ஸ் பிப்ளிக்கல் சயின்ஸ் ஐம் நாட் டாக்கிங் மித்தாலஜி ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு இருக்கல காங்கிரீட்டாக சொல்கிறேன் உங்களுக்குள்ளே போகுது இதுதான் நம்முடைய மாம்சத்தின் சிந்தையாக மாறுது இது தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கு தேவன் இப்படி உடுத்தாதேன்னு சொன்னால் நான் இப்படி உடுத்துவேன் இப்படி அலங்கரிக்காதுன்னு சொன்னால் அலங்கரிப்பேன் அவங்கெல்லாம் செய்கிறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது இதை பார்க்காதன்னா பார்ப்பேன் இப்படி மொபைல் நோண்டாதன்னா நோண்டுவேன் இதெல்லாம் ஒன்றுமே தப்பு இல்லை எல்லோரும் தான் செய்கிறாங்க அந்த பாஸ்டர் செயலியா இந்த எவாஞ்சலிஸ்ட் செயலியா அந்த சிஸ்டர் செயலியா அந்த சர்ச்சில் செயலியா ஐ கட் அ ரீசன் ஐ கட் அ தாட் ப்ராசஸ் ஐ கட் அ லாஜிக்கல் திங்கிங் அது எதுக்கு நேராக போகுது இந்த மாம்சஸ் இந்த கேடான சிந்தை கெட்ட சிந்தை கொண்டு போயிடுது நம்முடைய தாட் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏழு சிந்தைகளை பற்றி சொன்னேன் இன்னும் ரெண்டே ரெண்டு பாசிட்டிவ் சிந்தையை மட்டும் நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் பிரியம்மன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பிலிப்பின் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் பஸ்தான் ஃபிலிப்பியன்ஸ் சாப்டர் டூ வர்ஸ் ஃபைவ் கிறிஸ்து இயேசுவிலிருந்த இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது கிரைஸ்டுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு அவருடைய ரீசனிங் எப்படி இருந்துச்சு அந்த தாட் ப்ராசஸ் எனக்கு வேணும் செப்பிங்க அதே மாதிரி நான் ரீசன் அவுட் பண்ணணும் என்னுடைய பர்செப்ஷன் மை கக்னிஷன் என்னோட நான் ஒரு காரியத்தை அறிகிற திறன் ஏசுக்கு எப்படி இருந்துச்சு அப்படி எனக்கு வேணும் இந்த ஏழு கேடான சிந்தைகளை பார்த்தோம் இப்போ நம்ம மைண்ட் செட் கிறிஸ்து இயேசுடைய செட் எப்படி இருந்துச்சோ எனக்கு அந்த மைண்ட் செட் வேணும் என் மைண்ட் செட்டை மாற்றுங்க ஆண்டவரே என்னுடைய கக்னிஷன் நான் ஒரு கரைத்தை அறிகிற திறன் ஆண்டவரே என்னுடைய பர்செப்ஷன் என்னுடைய உணர்வு பார்வை அல்லதுனா புல் உணர்வு என்னுடைய தாட் ப்ராசஸ் என்னுடைய சிந்தனை ஓட்டம் இயேசுடைய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சோ அப்படி என் மைண்ட் செட்டை மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம் அவருடைய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு வாசியங்கள் ஒன்றாம் வசனத்திலிருந்து ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு ஏறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் இதெல்லாம் நமக்கு உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களும் ஆயிருந்து கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களும் இசைந்த ஆத்துமா ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ஒரு சோல் இருக்கு சுக்கி ஒரே மாதிரியான நம்முடைய பிஹேவியர் பேட்டர்ன் வருது இசைந்த அத்து ஒன்றையே சிந்தித்து இப்போ நம்முடைய மைண்ட் செட் கணவனும் ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க மனைவியும் ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் ஒன்றையும் வாதினாலாவது தேவையில்லாத ஒரு ஆர்குமெண்ட் இல்லை மீன் பெருமையினால் அவருமை இல்லை மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையில என்ன கடவுள் அவனவன் தனக்கான அல்ல திறனுக்கான வேலையும் நோக்குவான் திருமண எப்படி வருதான் ஐந்து வசனத்துல சனத்துல பாக்குறோம் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் அந்த மைண்ட் செட் எனக்கு வேணும் த மைண்ட்செட் தெட் வாஸ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் ஐ நீட் தெட் மைண்ட் செட் வல்ல

ஒன்லி த ஃபார்ம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு டூ பிளஸ் த்ரீ டூ பிளஸ் த்ரீயும் ஒன்று தான் ஃபைவும் ஒன்று தான் ஃபைவ்னு ஒரே யூனிட்டாக சொல்கிறான் டூ பிளஸ் த்ரீன்னு சொல்லி ரெண்டு யூனிட்டாக சொல்கிறோம் அவ்வளோதான் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு காட் அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இருமாப்பான சிந்தைங்களாம் பார்த்தேன் இல்லையா நான் தேவனுடைய ரூ நான் தேவனுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு மேற்றுமையான சிந்தை வரல ஒரு பானை சிந்த வரல தேவனுடைய ரூபமாக இருந்தால் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி தம்மை தாமே எம்ட்ரி ஆக்கி அது என்ன வெறுமையாக்கினா ஒரு பெரிய ஒரு மில்ட்ரி ஆஃபீஸர் நிறைய மெடல்ஸ்லாம் வச்சுருக்காரு ஸ்டார்ஸ்லாம் இருக்குது அவருடைய ரேங்கை காட்டுது எல்லாத்தையும் கழட்டி போட்டார் பெரிய பணக்கார வீட்டிலருந்து வந்திருக்கேன் நான் ரொம்ப படிச்சிருக்கேன் எஸ்எல்சியே நாலு தடவை படிச்சிருக்கேன் அதில் பெருமை சில இருக்கு எஸ்எல்சி நாலு தடவை படிச்சிருக்கேன் தெரியுமா இதில் ஒரு பெருமையா எல்லாத்தையும் கழிச்சு போட்டிருங்க அவர் தம்மை தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் அந்த ஹி ட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் அப்போ என் மைண்ட் செட் எப்படி இருக்கு பாருங்கள் அதுக்கப்புற ரீசனிங் இவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்போ நான் அவங்களுக்கு ஈக்குவல் ஆகணும் அதை எப்படி சொல்லலாம் பொறுவேளை இந்த காக்னிஷன் பெர்செப்ஷன் இதெல்லாம் நான் ஒரு சைக்காலஜி கிளாஸில் எடுக்கிறது வேற இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்போ அவங்களுக்கு ஈக்குவலாக நான் ஆகணும் அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்கிற மாதிரி நான் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவருடைய சாயல் அவருடைய லைட்னஸே மாற்றிட்டார்

தம்மை தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் கண்டிப்பா இந்த மைண்ட் செட் இருக்குமான வீணான சிந்தை கேடான சிந்தை இருமாப்பான சிந்தை மாம்ச சிந்தெல்லாம் இல்லாமல் ஏசு இருந்த மைண்ட் செட் இருக்குமானா ஏசு நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார்கள் கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போமா கண்டிப்பாக எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவங்களுக்கு கொடுப்பார் எல்லார காட்டிலும் உங்கள் ரிலேட்டிவ்ஸில் எல்லார காட்டிலும் உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும் உங்கள் ஆஃபீஸில் எல்லாரும் காட்டிலும் உங்களுக்குன்னு ஒரு பெயர் இருக்கும் சுந்தர்லால் அவர் வித்தியாசங்க உங்கள் துறையில் உங்களுக்குன்னு ஒரு பெயர் இருக்கும் கண்டிப்பாக கற்றுத்தடுப்பார் இன்றைக்கே ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ பேர் உங்கள் ஸ்கூலில் உங்கள் காலேஜில் உங்கள் பணித்தளத்தில் உங்கள் உறவுகள் மத்தியில் எல்லாரிலும் நீங்கள் சிறந்தவர் என்ற பேர் வாங்குறீங்க அதற்காக நான் கத்திரை ஸ்டோ நல்ல கரங்களை கற்றுக்கி கத்தரை ஸ்டோவ் அந்த செட் இருந்துச்சு வீணான சிந்தை பெருமையான சிந்தை கேடான சிந்தை கெட்ட சிந்தையெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம பேர் கெட்டு போகும் ஆனால் கிறிஸ்து இயேசுவிலிருந்து அந்த மைண்ட் செட் நமக்கு இருக்குமானால் பிரியமானவர்களே நம்ம பேரை தேவன் பெருமைப்படுத்துவார் அதுவும் ஆபரவம் கொடுத்த வாக்கு உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் கத்தை செய்வார் செய்கிறார் கத்தைய பரிசுத்த நாமத்துக்கு ஒன்று குன்றிய ரெண்டு பதினாறு கூட வாசிப்போம் கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு எங்களுக்கோ நமக்கோ எல்லாரும் நம்ம ஜபிக்கப்படுறோம் ஆண்டவரே இந்த கிறிஸ்துவின் சிந்தை இந்த மைண்ட் செட் தட் வாஸ் இன் கிரைஸ்ட் அந்த மைண்ட் செட் எனக்கு வேணாம் என்ற அது என் ஆத்மா என் கண்ட்ரோல் பண்ணும் அது என்னுடைய பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணும் கடைசியாக ஒன்பதாவது ரோமர் எட்டாம் அதிகாரம் ஏற்கனவே வாசித்தான் திரும்ப வாசிங்க ரோமர் எட்டு ஆறு வாசிங்க மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானமும் ஆவியின் சிந்தை த மைண்ட் செட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் த மைண்ட் ஆஃப் த ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கு அந்த மைண்ட்செட் எனக்கு வேணும் அந்த ஸ்பிரிச்சுவலாக அந்த காரியத்தை பார்க்கணும் கார்னெல்லாம் பார்க்கக்கூடாது மாம்சத்தின்படி பார்க்கக்கூடாது ஸ்பிரிச்சுவலாக எனக்கு எது இம்பார்ட்டண்ட் எது எனக்கு இம்பார்ட்டண்ட் இந்த டிவி ப்ரோக்ராம் பார்க்கறது எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இந்த பைபிள் வாசிக்கிறது ரெண்டுமே எனக்கு வந்து என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் इंपार्ट प्रयोजन एवल्यू तर कॉर्न वैल्यू तर जस्ट वि इंटरप्रेट वेरी सिंपल थिंग यू मस्ट हैव ए लॉजिकल रीजनिंग You मस्ट have, have a rational रीजनिंग அதான் மைண்ட் செட் யூ மஸ்ட் ஹேவ் அன் எம்பரிக்கல் ரீசனிங் ஒரு தர்க்க ரீதியான ரீசனு பகுத்தறிவு அடிப்படையில் ஒரு ரீசனு ஒரு அனுபவ ரீதியாக ஒரு ரீசனு இந்த ரெண்டுலாம் எனக்கு எது பிரயோஜனம் ரெண்டு நான் இப்போ செய்யலாம் எனக்கு கையில் ஒன் ஹவர் இருக்குது இந்த ஒன் ஹவர் நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இந்த ஒன் ஹவர் நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் வாட் இஸ் மை ரீசனிங் வாட் இஸ் மை ரீசனிங் நான் எப்படி அதை ரீசன் அவுட் பண்ணி பார்க்குறேன் எப்படி நான் அதை அனலைஸ் பண்ணி பார்க்குறேன் எது எனக்கு இடர்னல் வேல்யூ கொடுக்கும் டு ஐ இன்டர்பிரட் திங்ஸ் ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய பிரகாரம் ஆகியவைகளை நான் பார்க்குறேன்னா என்னுடைய நடை உடை பாவனை பேச்சு வார்த்தை செய்கை என்னுடைய எல்லா பிஹேவியர் என்னுடைய எல்லா பிஹேவியர் என்னுடைய பிஹேவியர் எது கண்ட்ரோல் பண்ணுது என்னுடைய பிஹேவியர் எது கண்ட்ரோல் பண்ணுது உடம்பு சரியில்லை ரெஸ்ட் எடுக்கணும் உடம்பு சரில் செத்தாலும் நான் புல்பீட்டில் இருந்து சாவுறேன் ரெண்டும் பிஹேவியர் தான் என் பிஹேவியர் எது கண்ட்ரோல் பண்ணுது என் உடம்பு சரியில் பதில் படுக்கிறேன் உடம்பு சரில் போய் புல்பீட்டில் சாவுகிறேன் என் பிஹேவியர் எது கண்ட்ரோல் பண்ணுது என்னுடைய ஃப்ளஷ என்னை கண்ட்ரோல் பண்ணுதா

லைஃப் லைஃப் அண்ட் அண்ட் பீஸ் ஜீனும் சமாதானமும்டச்சு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நல்ல பேர் கிடைச்ச ஆவியினுடைய சிந்தை ஜீவனும் சமாதானம் அதே எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் வசிங்க ஆவியானவர் தான் தேவருடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் ஹயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் பிரியமானவர்களே இந்த ஆவியின் சிந்தை இருக்கும்போது நம்ம அறியாமல் தேவ சித்தத்தை நிறைவேற்றிக்கிட்டே இருப்போம் ஏன்னா ஆவியானவர் தான் தேவ சித்தம் என்னன்னு தெரியும் நம்ம ஆவியினால் நடத்தப்பட 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 தேவ சித்தத்தை நிறைவேற்ற நம்ம ஸ்பிரிச்சுவலி மைண்டட் ஸ்பிரிச்சுவலி மைண்டட் ஆவியானவர் இப்போ நான் ஒரு ஊருக்கு இப்போ இப்போ போகணும் பிரசங்கம் பண்ணணும் ஆவியான் நடத்துகிறாரு நான் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் என்னுடைய தாட் ப்ராசஸ் ஸ்பிரிச்சுவலி மைண்டடாக மாறுது அப்போ நான் நிறையா என்ன பண்ணுறேன் தேவ சித்தத்தை நிறைவேற்றுறேன் பிரியமான கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எழுவத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வயசு இருக்கும் ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம் விழுப்புரத்தில் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஆட்கள் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் பேசிட்டு வர்றேன் அடுத்த நாள் ஒரு வீட்டு கூட்டத்தில் பேசணும் பிரியம்மா அந்த வீட்டுக்கு கூட்டத்துக்கு ரெண்டே ரெண்டு பேர் அந்த வீட்டுக்கு ஹஸ்பண்டு அந்த ஒய்ஃபு ரெண்டே பேர் தான் வந்திருந்தாங்க அந்த ரெண்டு பேரையும் கரைச்சி பேசினேன் அப்போ என்ன நடத்துறது என்னுடைய பிஹேவியரை கண்ட்ரோல் பண்றது யாரு போலீஸ் அடிக்கடி சொல்ற ஒரு ஃபார்முலா உண்டு ஒரு நாளும் எனக்கு ஒரு சான்ஸ் வேணும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சிலருக்கெல்லாம் சா வீட்டுக்கு போனாலும் சான்ஸ் வேணும் கல்யாண வீட்டுக்கு போனாலும் சான்ஸ் வேணும் எனக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்கலப்பா அப்படிம்பாங்க நான் இது வரைக்கும் எனக்கு ஒரு சான்ஸ் வேணும்னு நான் கேட்டதில்லை ஆனால் ஆண்டவர் கொடுக்குற ஒரு சான்ஸை கூட நான் விட்டதில்லை சாட்சி சொல்லுனே சாட்சி சொல்லிடுவேன் பிரியமானவர்களே பிரசங்கம் பண்ணால் பிரசங்கம் பண்ணிடுவேன் நான் ஏசியில் இருக்கும்போது ஒரு அங்கே இருந்த ஒரு வாலிவா ஊழியக்கார் அவர் ஒரு இடத்துக்கு பாஸ்டர் போக சொல்லியிருந்தார் அந்த ஊழியக்கார் வந்துடுறேன் அண்ணா ஐயா நாங்கள் போச்சு போங்க தம்பி அப்படின்னா எப்படின்னா ஆறு பேர் கூட வர மாட்டாங்க இங்கே எப்படின்னா பேசுகிறதுன்னு ஆறு பேருக்கே எப்படி பேசுகிறதுன்னு கேட்குறீங்களே நீங்கள் ஆயிரம் பேருக்கு எப்படி பேசுவீங்கன்னு ஆவியின் சிந்தை ஆவியின் சிந்தை நமக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் நம்ம தேவ சித்தத்தை செய்வோம் மாம்ச சிந்தை என்ன பண்ணும் அதுக்கு உருவமாக போராடும் பிரியமான உங்களை ஆசிர்வாதத்துக்காக சொல்கிறேன் நம்ம அந்த ஆவியின் சிந்தைக்குள்ளே வருவோம் என்று சொன்னால் ஏன்னா ஆவியின் தான் தேவனுடைய சித்தத்தை அறிந்திருச்சு அந்த ஆவியின் சிந்தையில் தான் ஜீவனும் சமாதானமும் இருக்கு எவ்வளவு கேவலம் அந்த ஸ்பிரிச்சுவலி மைண்டட் அந்த தாட் ப்ராசஸ் அந்த கக்னிஷன் அந்த அறிவுத்திறன் நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது நான் நான் என்ன பண்ண போகிறேன் என் ஃப்யூச்சர் என்ன அதனாலஜ் ஒரு அறிவுத்திறன் எதுனால ஆவினால் நடத்தப்பட்டு வருகிற அறிவுத்திறன் ரெண்டாவது பர்செப்ஷன் என்னுடைய உணர்வு பார் ஹவு டு ஐ பெர்சீவ் இட் ஐ பெர்சீவ் இட் ஸ்பிரிச்சுவலி ஐ பெர்சீவ் இட் ஸ்பிரிச்சுவலி நாட் கார்னலி உலகம் என்ன நினைக்கும் என் மற்றவங்க என்ன நினைப்பாங்க யார் கேலி பண்ணுவாங்க யார் சிரிப்பாங்க என்ன கவலை இல்லை பரலோகம் என்ன நினைக்கும் பரலோகம் என்ன நினை ஐ கெட் அ பெர்செப்ஷன் ஹெவன்லி பெர்செப்ஷன் அந்த தந்த கிருபைக்காக என்னை தாழ்த்தி கத்தலை ஸ்தோத்திரிக்கிறவங்கள உற்சாகப்படுத்துகிறேன் அபிஷேகம் தெரியும் உங்களுக்கா நான் ஒரு சொல்ற பிரயோஜனத்துக்கு அந்த சாட்சியை சொல்லி ஜபத்து கடந்து போக விரும்புகிறேன் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஒரு சில நாட்கள் பிரிய மாணவர்கள் அன்றைக்கு என் நினைவு சரியாக இருக்குமானா அமை எங்கள் வீடு திருநெண்டுவூர் நம்ம ஆர்கே சாலை முனையில் இருக்கிற கதீட்டல் ரோடு அப்போ அதுக்கு பேர் நான் அமெரிக்கன் லைப்ரரியிலேருந்து புக்ஸ் வாங்கிட்டு சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து திருநென்றூர் போய்ட்டுருக்கிறேன் அபிஷேகம் பெற்று ஒரு சில நாட்கள் தான் ஸ்பிரிச்சுவலி மைண்டட் கார்னலி மைண்டட் அதுக்கு இந்த உதாரணத்தை சொல்கிறேன் அப்போ அங்கே ஒரு கண் பார்வை இல்லாத ஒரு சகோதரர் இந்த சூடன் முட்டா விற்கிறார் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் ஸ்வீட்னு சொல்லுவாங்க சூட முட்டா தொண்டை கரகரப்புக்கு நல்லது இருமலுக்கு நல்லது சளிக்கு நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லி ஒரு ராகத்தோடு கூட அதை விற்கிறார் அப்போ அவருக்கு ஒரு அஞ்சு பைசா லாபம் இருக்கும் எனக்குள்ள ஒரு கேள்வி வருது இந்த அஞ்சு பைசா லாபத்துக்காக இதை நல்லது நல்லதுன்னு சொல்லி விற்கிறாரு இந்த ஜனங்களுக்கெல்லாம் உண்மையிலுமே நல்லது ஓன்டம் இருக்குது இதை ஏன் நீ சொல்லக்கூடாது ஐயோயோ ஓடுற ட்ரெயினில் எப்படி சொல்லுவேன் ஆமாட்டப்பா இப்படி நடுங்குது காலெல்லாம் அப்போ அவர் ஒரு அஞ்சு வயசு லாபத்துக்கு இதை வைக்கப்படாமல் சொல்கிறாரு நீ ஏன் வச்சு ஏசு உங்களுக்கு நல்லது வேறே அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது ஐயோ நான் இப்போ இல்லாண்டவரு இப்போ இல்லாண்டவரே அப்படிங்கிற அப்போ நான் சின்ன வயசில் படித்த வசனம் நினைவுக்கு வருது நீ மனுஷருக்கு முன்பாக இயேசுவை குறித்து வெட்கப்பட்டால் தேவ அவர் திரும்பி வரும்போது உன்னை குறித்து வைக்கப்படுவார் நீ எழும்பி ஏசு நல்லவர் சொல்ல உனக்கு வெக்கமாக இருக்கு இன்றைக்கு மனுஷருக்கு முன்பாக நீ வைக்கப்படுவாய் ஆனால் ஏசு திரும்ப வரும்போது உன்னை குறித்து வைக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்தது ஓடுற ட்ரெயினில் நான் அல்ல நான் அல்ல என்னையும் அறியாமல் நான் எழும்பி நின்று ஏன்னா கற்றுக் கொடுத்த பேச்சு வர இருந்துச்சு எண்ணி அறியாமல் எளிமே நின்று தர்மையான சௌரம் சூடாமட்டம் நல்லது நல்லதுன்னு விற்றாங்க உங்கள் எல்லாருக்கும் உண்மையிலேயே நல்லது இருக்குன்னு பேச ஆரம்பிச்சேன் சீட்டாடி எட்டுதுங்க அப்படியே என்ன பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸோட்ட பேசிட்டுருங்க என்ன எட்டி பார்த்தாங்க ஏசு எனக்கு எவ்வளோ நல்லவர் என்று சொல்லி இருபத்தி ரெண்டு வயதில் ஓடுற ட்ரெயினில் என்னுடைய முதல் பிரசங்கத்தை நான் பண்ணினேன் நீங்கள் ஆவியினுடைய செட் உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களை அறியாமல் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவீர்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவீர்கள் என்னுடைய மாம்சத்தில் வெக்கமாக தான் இருந்துச்சு நான் படித்த பையன் நான் அமெரிக்கன் லைப்ரரி புக்குன்னு சொன்னது ஒரு வெளிப்பிரகாரமான அந்த பெருமைக்கு சொல்கிறேன் நல்லா நினைவு இருக்குது ஷர்ட் ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டு இன்சர்ட் பண்ணியிருக்கேன் கையில் ஒரு புக் நல்ல பெரிய புக் இங்கிலீஷ் புக்ஸ்லாம் வச்சிருக்கிறேன் ஆனால் ஆவியானவர் என்னிலும் இருந்து என்னை மேற்கொண்டு அன்றைக்கு நடத்தி இன்றைய வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களை அப்போ நான் என் மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம் மைண்ட் செட் மைண்ட் செட் எங்கே இருக்கு என் சோலில் இருக்குது கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக ஒன்பது மைண்ட் செட்டை குறித்து பார்த்தோம் பிரிய நிறைவாக பிள்ளைப்பிய மூன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு ஆகையால் நம்ம தேர்ந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கிறிஸ்துவில் இருந்த சிந்தை ஆவியின் சிந்தை இந்த சிந்தையா எடுக்க கடவும் எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையில் உங்களுடைய மைண்ட் செட் உங்களுடைய ரீசனிங் பவர் யுவர் எம்பரிக்கல் ரீசனிங் வேறாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் இது சரி தப்பா தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் நீங்கள் சிந்திக்கிறது நீங்கள் ரீசன் அவுட் பண்ணுறது உங்களுடைய லாஜிக்கல் திங்கிங் சரியாக தப்பா தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆகிலும் நாம் எதுவரையில் இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாக இருப்போமாக கிறிஸ்துவின் சிந்தையா இருப்போமாக ஒன்று பேரில் நான்கு ஒன்று வாசிங்க ஒன் பீட்டர் ஃபோர் ஒன் இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளும் அந்த மாம்சத்தில் இருக்கும்போது நான் இயேசுவின் மின்சந்தையாக இருக்கிறேன் தாழ்த்த வேண்டியிருக்கும் முஞ்சில் துப்புவாங்க என் மைண்ட் செட் மாறிடுச்சு நான் துப்பாக துப்பிட்டு போடுறேன் காக்கா எச்சம் பிடிச்சி போட்டுச்சுன்னா காக்காவை பிடிச்சி நார் நிறாக கழிச்சிக்கிட்டு இருப்பேன் காக்கம் பிடிச்சு தொடச்சிட்டு போவேன் துப்புறான்னா தூப்பிட்டு போகிறேன் தொடச்சிட்டு போகிறேன் என் மைண்ட் செட் மாறிடுச்சு என் மைண்ட் செட் மாறிடுச்சு கிறிஸ்துவின் சிந்தை நம்ம வேறே சிந்தை வேண்டாம் இருக்கிறதில் நினைப்போம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக் என்னுடைய மைண்ட் செட் மைண்ட் செட்டுக்கு மூன்று காரியங்கள் பார்த்தேன் ஒன்று என்னுடைய காக்னிஷன் நான் எப்படி ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுகிறேன் என்னுடைய அறிவுத்தன் இது சரி இது தப்பு எப்படின்னு சொல்லி நான் எப்படி அறிஞ்சிருக்கிறேன் அதில் கிறிஸ்துவனுடைய ஒரு காக்னிஷன் இருக்கா கிறிஸ்துவனுடைய மைண்ட் செட் இருக்கா ரெண்டாவது என்னுடைய பர்செப்ஷன் என்னுடைய உணர்வு பார்வை ஹவு டு ஐ பெர்சீவ் இட் ஹாஃப் டம்ளர் ஃபுல் ஆர் ஹாஃப் டம்ளர் எம்டி ஹவு டு ஐ பர்சீவ் நான் எப்படி அதை பர்சீவ் பண்ணுறேன் எது சரி எது தப்பு நான் எப்படி பர்சீவ் பண்ணுறேன் மூன்றாவது பெரிய மாணவர்களே என்னுடைய தாட் ப்ராசஸ் என்னுடைய சிந்தனை ஓட்டம் அதில் உள்ள லாஜிக் என்ன இருக்குது அது ரேஷ்னலாக அது வந்து எம்பெரிக்கலாக ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மூன்று காரியங்களும் பெரிய மாணவர்களே தாட் ப்ராசஸில் என்னெல்லாம் முக்கியம்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க இன்னொரு தடவை கூட உங்கள் வாயால் சொல்லுங்கள் தாட் ப்ராசஸில் என்னெல்லாம் முக்கியம் லாஜிக்கல் திங்கிங் இருக்கணும் ரேஷ்னல் திங்கிங் இருக்கணும் ல் திங்கிங் இருக்கணும் யாராவது மூன்றையும் தமிழில் சொல்லுங்க என்ன இருக்கணும் தர்க்க ரீதியாக நீங்கள் ரீசன் பண்ணணும் தர்க்கம் பண்ண ஒன்று தர்க்கம் பண்ண மாட்டேன் நான் தான் அப்படி சொல்லாதீங்க தர்க்கம் பண்ணுங்க எது சரி எது தப்பு பார்ப்போம் சம்திங் ஆப்சொல்யூட்லி ராய் இஸ் சம்திங் ஆப்சல்யூட்லி ரோ லாஜிக்கல் திங்கிங் இருக்கணும் ரெண்டாவது பகுத்தறியணும் பகுத்தறிங்க பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனால எப்படி முடிவெட்டணும் பகுத்தறிங்க எப்படி தாடி வைக்கணும் பகுத்தறிங்க எது கருத்தருக்கு மகிமை எது நல்லது இருக்குது இந்த செத்த ஆடு மாதிரி மேமேனு போகாதீங்க உங்கள் ட்ரெஸ்ஸிங் எல்லாத்தையும் பகுத்தறிங்க எது ரைட் எது தப்பு எது அக்செப்டபுள் அந்த மைண்ட் செட் வேணும் மூன்றாவது அனுபவ ரீதியாக ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம் இதனுடைய முடிவு என்ன உட்காந்து உட்காந்து டிவி பார்த்தான் பரிசையில் முடிவு என்ன நல்லா உட்காந்து கவனமாக படித்தான் முடிவு என்ன திட்ஸ் எம்பெரிக்கல் ரீசனிங் எம்பெரிக்கல் ரீசனிங் அனுபவ ரீதியாக இதனுடைய முடிவு என்ன ஆண்டு எங்களுடைய மைண்ட் செட்டை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் ஆண்டு எங்களுடைய சிந்தை அந்த நாங்கள் சிந்தை எங்களுடைய சிந்தை கருத்தில் ஒரு ஆழமான டாபிக் கர்த்தர் ஏவன் அப்படின்னா உங்கள் மத்தியில் பேசி கர்த்தர் நம்ம ஒவ்வொருடைய மைண்ட் செட்டையும் கிறிஸ்து ஏசு விழுந்த மைண்ட் செட்டாக ஆவியின் மைண்ட் செட்டாக மாற்ற நம்ம ஜோம் பண்ணி நேசுவே நன்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் எனக்கும் எங்களுக்கும் பிரயோஜனமான நம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நீங்கள் எங்களுக்கு விளக்கி காட்டி நம்முடைய அன்புக்காக எங்களை தாழ்த்தி உயிர்த்திருக்கிறேன் எங்கள் சிந்தையை ஒப்பு கொடுக்குறேன் என்னுடைய சிந்தையை ஒப்பு கொடுக்குறையா அன்றவர் என்னுடைய சிந்தையை ஒப்பு கொடுக்குறையா எங்களை ஆட்கொண்டு நடத்துங்க கிறிஸ்துவிலிருந்து சிந்தை ஆவியின் சிந்தை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க உதவி செய்யும் சபையை ஆசீர்வதி அன்றுவர் இந்த சத்தியத்தை நாங்களும் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள அநேகர் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்து ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே